இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோர் விகிதம் 95% அதிகரித்துள்ளது. உயிரிழப்பை பொறுத்தவரை 1.45% குறைந்துள்ளது என மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோர் விகிதம் சுமார் 94.89% அதிகரித்துள்ளது. உயிரிழப்பை பொறுத்தவரை 1.45% குறைந்துள்ளது என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒரே நாளில் 30,005 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. நோய் பாதிப்பினால் 442 பேர் உயிரிழந்துள்ளனர். குணமடைந்தோரின் எண்ணிக்கை 9,42,4,328 அதிகரித்துள்ளது. மத்திய மாநில அரசுகளின் நடவடிக்கையால் குணமடைவோர் விகிதம் அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று மேலும் 1,311 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். புதிதாக 1,235 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதுடன் 17 பேர் உயிரிழந்துள்ளதாக தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் தற்போது 10,299 பேர் கொரோனா தொற்றுக்காக சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் புதிதாக 307 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு கூறியுள்ளது. உலகளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 7,14,38,884 அதிகரித்துள்ளது. இதுவரை உலகளவில் 16,1,209 பேர் உயிரிழந்துள்ளனர். தொற்றிலிருந்து 4,96,38,391 பேர் குணமடைந்துள்ளனர். அமெரிக்காவில் அதிக அளவாக 1,62,95,814 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு 3,02,762 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றிலிருந்து 95,07,476 பேர் குணமடைந்துள்ளனர். செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.